வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்னம் மதுரசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் வெற்றியை உறுதிப்படுத்த நாடளாவிய ரீதியில் நாளை முதல் பிரச்சார நடவடிக்கை. நாமலின் பிரச்சார கூட்டங்களில் இருந்து ஒதுக்கப்படும் மஹிந்த ராஜபக்ஷ வெளியான தகவல். ஜாலில் இடம்பெற்ற தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பினர் பரப்புரை நடவடிக்கை. மியான்மர் அடிமை முகாமில் இருந்து நாடு திரும்பிய 20 இலங்கையர்கள். சென்று 3வது நாளாக நடைபெற்ற தபால் மூல வாக்களிப்பு. ஊவா மாகாண ஆளுநராக அனுரவிதானகமகே நியமனம். ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமாருக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. 4 நாட்களாக மாயமான 2 மாணவர்கள் தீவிர தேடுதலில் போலீசார். கால்வாயிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட முச்சக்கரவண்டி சாரதி. சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் நோக்கில் ரணிலை அறிந்து கொள்வோம் எனும் பிரச்சார நிகழ்வு நாடளாவிய ரீதியில் நாளை காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது. 9 மாகாணங்கள், 160 தேர்தல் தொகுதிகள், 341 உள்ளூராட்சி மன்றங்கள், 4,984 வட்டாரங்கள், 14,026 கிராம உத்தியோகஸ்தர்கள் பிரிவு மற்றும் 53,896 கிராம வீதிகளை உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக அரசியல், சமூக மற்றும் கலாச்சார ரீதியில் ரணில் விக்ரமசிங்கவின் பாத்திரத்தை மக்களுக்கு அறிந்து கொள்ள வாய்ப்பு அளிக்கப்படும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இயலும் ஸ்ரீலங்கா விஞ்ஞாபனத்தின் உள்ளடக்கம் அடங்கிய துண்டு பிரசுரம், விநியோகம் மற்றும் மக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இதன் கீழ் ஏற்பாடு செய்யப்படவுள்ளன. மீண்டும் வரிசையில் நிற்கும் ஜுகத்தை ஏற்றுக்கொள்ளாத வகையில் பொருளாதார ஸ்திரத்தன்மை கொண்டு நாட்டில் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையையும் ஒருங்கிணைக்கும் இந்த பிரச்சாரத்தில் இணையுமாறு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷவின் பிரச்சார கூட்டங்களில் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்வதை மட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மகிந்த செல்லும் கூட்டங்களில் நாமல் ராஜபக்ஷவின் பிரபல தன்மை குறைவடைவதாக தெரிய வந்துள்ளது. இதனால் மகிந்தவின் பங்களிப்பை குறைத்து நாமலின் செயற்பாடுகளை அதிகரிக்கும் நோக்கில் மகிந்தவை பிரச்சார கூட்டங்களில் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மகிந்தவின் பிரபல தன்மை மட்டுமே அதிகரிக்கும் என்பதனால் அது நாமலுக்கு பாதகமான சூழலை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கு அமைய நாமலின் பிரபலத்தன்மையும் அதிகரிக்க வேண்டும், மகிந்தவின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதனால் இடைக்கிடையே மகிந்தவை மேடைக்கு ஏற்றி உரையாற்ற வைப்பதற்கு பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். பொலிகண்டி முதல் பொத்திவில் வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் நமக்காக நாம் பிரச்சார பயணத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் பரப்புரை நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இன்று முற்பகல் 10:30 ஆரம்பமான பரப்புரை நடவடிக்கையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை நமக்காக நாம் என்ற துணைப்பொருளிலான பிரச்சாரம் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனால் திருகோணமலையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட உறுப்பினர்கள் தமக்கான பெரும்பான்மை ஆதரவினை வழங்கியிருப்பதாக அவர் மகிழ்ச்சி வெளியிட்டிருந்தார். மியான்மரில் ஆயுதம் தாங்கிய குழு ஒன்றின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 20 இலங்கையர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளனர். குறித்த 20 இலங்கையர்களும் நேற்று நாட்டை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச ஏதலிகளுக்கான அமைப்பின் அனுசரணையில் தாய்லாந்தின் பெங்காங்கில் இருந்து அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்றைய தினம் 3வது நாளாக தொடர்கிறது. இதன்படி காலை 9 முதல் மாலை 4 வரை தபால் மூல வாக்களிப்பை குறிப்பதற்கு உரிய அரச ஊழியர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று மன்றும் முப்படை அதிகாரிகள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களின் ஊழியர்களும் வாக்களிக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று வாக்களிக்க முடியாத போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இன்றும் தபால் மூலம் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த 3 நாட்களில் வாக்களிக்க முடியாத தபால் மூல வாக்காளர்கள் வரும் 11 மற்றும் 12 தேதிகளில் தங்களின் பணியிடம் அமைந்துள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஏஜேஎம் முசமில் பதவி விலகியதை அடுத்து ஏற்பட்ட ஊவா மாகாண ஆளுநர் வெற்றிடத்திற்காக அனுரவிதானகமகே நியமிக்கப்பட்டுள்ளார்.
உபமாகாண ஆளுநர் பதவியிலிருந்து ஏ ஜே எம் முசம்மில் நேற்றைய தினம் விலகியிருந்தார். தமது பதவி விலகலின் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க இருப்பதாகவும் அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே ஏற்பட்டு ஆளுநர் பதவி வெற்றிடத்திற்கு ஹனுர விதானகே நியமிக்கப்பட்டுள்ளார். விதானகமே முன்னர் ஊவா மாகாண சபை உறுப்பினராகவும் ஊவா மாகாண சபையின் சுகாதாரம் மற்றும் சுதேச மருத்துவம், நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு, பெண்கள் விவகாரம் மற்றும் சமூக நலன் அமைச்சராகவும் கடமையாற்றியுள்ளார். கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமாரினால் பயன்படுத்தப்பட்டு வந்த தோட்டத்திற்கு சொந்தமான வீட்டை தோட்ட நிர்வாகம் பொறுப்பேற்றுள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமையவே நுவரெலியா மாவட்டம் லிந்துலை ஹென்போல்ட் தோட்டத்திலிருந்து வீடு இவ்வாறு பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. அரவிந்தகுமார் அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் தோட்டத்தில் குமாஸ்தாவாக பணியாற்றியுள்ளார். 1987 அவர் ஹென்போல்ட் தோட்டத்தின் பிரதான குமாஸ்தாவாக கடமையாற்றிய போதே தோட்ட நிர்வாகத்தினரால் அவருக்கு மேற்படி வீடு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் மேற்படி தோட்டத்தை விட்டு தோட்ட சேவையிலிருந்து சென்ற பின்னரும் குறித்த இல்லத்தை அவர் தோட்ட நிர்வாகத்திடம் கையளிக்காது நிர்வாகத்தின் அனுமதியின்றி அதனை புனரமைத்து பராமரித்து வந்துள்ளார். இதற்கு எதிராக தோட்ட நிர்வாகம் சட்ட நடவடிக்கை எடுத்தது. நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு நீண்டகாலமாக நிலுவையில் இருந்த நிலையில் தோட்ட நிர்வாகத்தின் பொறுப்பில் உள்ள வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரவிந்தகுமாருக்கு நுவரெலியா மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இத்தீர்ப்புக்கு எதிராக அரவிந்தகுமார் மேன்முறையீடு செய்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் அதே தீர்ப்பை வழங்கியுள்ளது. உலகின் மிகப்பெரிய கப்பல் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்திற்கு நேற்று வருகை தந்ததாக இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. எவராம் 400 மீட்டர் நீளம் மற்றும் 60 மீட்டர் பீம் கணிசமான கோடை வரைவு, 17.27 மீட்டர் மற்றும் அதன் செயல்பாட்டு திறன் மற்றும் சரக்கு திறனை மேம்படுத்தும் மேற்பட்ட உந்துவிசை அமைப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளது. 400 மீட்டர் நீளம் கொண்ட எவராம் சுமார் 20 அடி கொள்கலனை சுமக்க கூடியது. இக்கப்பலை ஆசியாவின் ஒரு சில துறைமுகங்களால் மட்டுமே கையாள முடியும். அந்த வரிசையில் கொழும்பு துறைமுகமும் ஒன்றாகும். ஆழ்கடல் முனையமாக கிழக்கு முனையம் அபிவிருத்தி செய்யப்பட்டு அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் நவீன உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்தியதனால் இவ்சாதனையை இலங்கை வசப்படுத்த முடிந்துள்ளது. இதன் பயனாக சீனா, ஐரோப்பா, மத்திய தரைக்கடல் சார்ந்த வர்த்தக பாதையில் இலங்கையின் முக்கியத்துவம் நிரூபிக்கப்படுவதால் புதிய சந்தை வாய்ப்பு, முதலீடுகள், தொழில் வாய்ப்பு போன்றன இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. ராகம போலீஸ் பிரிவில் வசிக்கும் 2 பாடசாலை மாணவர்கள் கடந்த 4 நாட்களாக காணாமல் போயுள்ளதாக தமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ராகம படுவத்த பிரதேசத்தில் வசிக்கும் நண்பர்களான பாடசாலை மாணவர்கள் இருவர் காணாமல் போயுள்ளனர். நாரங்குடு பலுவு ராகமவில் வசிக்கும் 11 வயதுடைய ஆர் எம் சேத்மணித்து மற்றும் 13 வயதுடைய எஸ் ஏ இ ஒஷாதா இந்திரா என்ற பாடசாலை மாணவர்களை இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். இருவரும் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்த போது காணாமல் போயுள்ளதாக ஒரு மாணவியின் தாயும் மற்றைய மாணவனின் பாட்டியும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம போலீஸ் நிலையத்தின் பெண்கள் மற்றும் சிறுவர் பணியகத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை நோர்வுட் பிரதேசத்திலிருந்து காணாமல் போன பாடசாலை மாணவர்கள் நால்வரும் ராகமவில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக நோர்வுட் போலீசார் தெரிவித்தனர். நோர்வுட் வெஞ்சர் பகுதியைச் சேர்ந்த சென்ட் ஜான்ஸ் நெல்லரி தமிழ் வித்தியாலயத்தில் தரம்பத்தில் கல்வி பயிலும் 4 மாணவர்கள் காணாமல் போன நிலையில் காணாமல் போன மாணவர்களில் ஒருவரான ஹனுஜனின் தந்தையான ராஜ்குமார் நோர்வுட் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த சம்பவம் தொடர்பில் நோர்வுட் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் தேடுதல் பணியில் ஈடுபட்டு போலீசார் மாணவர்களை கைது செய்து அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் காணாமல் போன மாணவர்கள் நால்வரும் ஒரே வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவர்கள் எனவும் அவர்கள் ராகம பிரதேசத்தில் உள்ள உறவினர் ஒருவரை சந்திப்பதற்காக புகையிரதத்தில் சென்றுள்ளதாகவும் மாணவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இலங்கை விமானப்படைக்கு அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட விமானமானது அடுத்த வாரம் இலங்கையை வந்தடையும் என அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கடத்தல் மற்றும் கள்ளக்கடத்தலை முறியடித்தல் ஆகிய விடயங்களில் இலங்கையின் திறன்களை அதிகரிக்கும் வகையில் இம்மேம்படுத்தப்பட்ட விமானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நன்கொடை அமெரிக்க இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பினை மேலும் வலுப்படுத்தும். அதேவேளை இந்நாட்டின் கடல்சார் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் இது கணிசமாக மேம்படுத்தும். இலங்கை விமானப்படைக்கு அவ்வித செலவுகளுமின்றி அமெரிக்க அரசினால் வழங்கப்படும் 19 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியுள்ள
உடைய இம்மானியமானது விமானம் மற்றும் அதற்கு தேவையான உதவி சேவைகள் ஆகியவற்றை உள்ளடக்குகிறது. இந்த விமானமானது அது தொடர்பான அறிமுகம் மற்றும் அதை இயக்குவது தொடர்பான பயிற்சி என்பன நிறைவடைந்த பின்னர் இவ்வாண்டின் பிற்பகுதியில் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. காளி நெலுவ தேசிய பாடசாலையில் கல்வி கற்கும் 19 வயதுடைய மாணவன் ஜின்கங்கையில் நீராடச் சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளதாக நெலுவ போலீசார் தெரிவித்தனர். ஹப்பிட்டிய எஹலப்பிட்டிய பிரதேசத்தில் 3 நண்பர்களுடன் ஜின்கங்கையில் நீராடச் சென்ற போதே இந்த மாணவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீரில் மூழ்கி காணாமல் போன மாணவனை காளி கடற்படை தளத்திற்கு வந்த குழுவொன்று தேடி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நாட்களில் பெய்து வரும் மழையுடனான வானிலை காரணமாக ஜின்கங்கையில் நீர்மட்டம் சற்று அதிகரித்துள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். மிரிகான மாதிவேல வெல்சிரிபுர பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றிற்கு அருகில் உள்ள கால்வாயிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக மிரிகான தலைமையக போலீசார் தெரிவித்தனர். கோட்டை மாதிவேல பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய முச்சக்கர வண்டியின் சாரதி ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் கால்வாயினுள் விழுந்து கிடந்துள்ள நிலையில் அவரது முச்சக்கர வண்டி கால்வாயிற்கு அருகில் இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிரிகான தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மக்களுக்காக ஜேர்மன் நாட்டில் வசிக்கும் பெண்ணொருவர் இந்து மற்றும் கிறிஸ்தவ ஆலயங்களை அமைத்துக் கொடுத்துள்ளதுடன் தற்போது 3வதாக முருகன் ஆலயம் ஒன்றையும் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் பின்தங்கிய நிலையில் உள்ள கிராமங்களில் ஒன்றான ஊற்றுப்புளம் கிராமத்தில் வசிக்கின்ற மக்களின் நலன் கருதி பல்வேறு சமூக சமய பணிகளில் ஈடுபட்டு வரும் அவர் ஊற்றுப்புளம் பாடசாலைக்கும் மற்றும் மாணவர்களின் கல்விக்கும் பல உதவிகளை மேற்கொண்டுள்ளார். சமய பணிகளின் பொருட்டு சில வருடங்களுக்கு முன் ஊற்றுப்புளம் கிராமத்தில் கிறிஸ்தவ ஆலயம் ஒன்றை அமைத்துக் கொடுத்த அவர் பின்னர் ஊற்றுப்புளம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தை பல மில்லியன் ரூபாய் செலவில் அமைத்துக் கொடுத்ததோடு ஆலயத்திற்கு தேவையான விக்கிரக இந்தியாவிலிருந்து கொண்டு வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்போது இக்கிராமத்தில் பல வருடங்களாக கவனிப்பாரற்று காணப்பட்ட முருகன் ஆலயத்தை பல மில்லியன்கள் செலவு செய்து அமைக்கும் பணியினை கடந்த வாரம் ஆரம்பித்துள்ளார். குறித்த பெண் மேற்கொள்ளும் பணியினை பொதுமக்கள் உட்பட சமூக சமய பணியாளர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். ஐஸ் போதைப் பொருளுடன் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்நவ போலீசார் தெரிவித்தனர். கல்நேவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவலோகம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 42 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் கல்நேவ மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இருந்து வாட்ஸ்அப் ஊடாக போதைப் பொருட்களை கொள்வனவு செய்வதாக போலீஸ் விசாரணைகளில் மேலும் தெரிய வந்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.